அந்த அந்த குறிப்பிட்ட எரிபொருள் இறக்கத்தால் வந்த நன்மைகளை முழுமையாக முதலாளி வர்க்கங்களும் பெட்ரோல் செட் ஆலை உரிமையாளர்களும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, எரிபொருள் விலைகள் வந்து குறைக்கப்படுகின்ற போது உடனடியாக அதனுடைய நேரடியாக தொடர்பட்ட மின்சார கட்டணங்களிலிருந்து அனைத்து பொருட்களும் உடனடியாக குறைக்கப்பட வேண்டும். அதற்கான விலையேற்றம் என்பது எவ்வாறோ அன்றாட மக்களினுடைய வாழ்க்கையிலும் பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் காணப்பட உள்ளது. சுமக்க முடியாத அளவிற்கு மின்கட்டண அதிகரிப்பை இலங்கை அரசு மேற்கொண்டிருக்கின்றது. அண்மையிலே அடிக்கடி நடைபெற்றுக் கொள்கின்ற ஒரு விடயம், எரிபொருள் விலைகளுடைய ஏற்றம் இறக்கம் தான் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இலங்கையை பொறுத்தமட்டிலே சர்வதேச சந்தையிலே எரிபொருளுடைய விலைகளுக்கு ஏற்ற மாதிரி இலங்கையுடைய உள்ளூர் சந்தையிலேயும் எரிபொருளுடைய விலையை நிர்ணயிக்கின்றோம் என்றுதான் எமக்கு அரசாங்கத்தால் அறிவித்தல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எரிபொருள் இறக்கத்தினால் ஏற்படுகின்ற நன்மைகளை இந்த சாதாரண மக்கள் வந்து அனுபவிப்பதாக இல்லை. காரணம், குறிப்பிட்ட சிறிய காலத்துக்கு மட்டும்தான் அந்த எரிபொருள் விலை இறக்கம் இருக்கும். அந்த எரிபொருள் இறக்கங்கள் இருக்கின்றது, உதாரணமாக பேக்கரி உற்பத்தி பொருட்களாக இருக்கட்டும், ஓட்டோ கட்டணங்களாக இருக்கட்டும், பேருந்து கட்டணங்களாக இருக்கட்டும், ஏனைய போக்குவரத்து கட்டணங்கள். இப்போ அநேகம் நேரடியாக எரிபொருளை பயன்படுத்துகின்ற எந்த முதலாளி அந்த உற்பத்தியாளர்களும் அதுக்குரிய காரணங்களை கூறிக்கொண்டிருக்கின்ற போது மீண்டும் எரிபொருள் ஏற்றங்கள் வந்துவிட்டபடியால் அந்த குறிப்பிட்ட எரிபொருள் இறக்கத்தால் வந்த நன்மைகளை முழுமையாக முதலாளி வர்க்கங்களும் பெட்ரோல் செட் ஆலை உரிமையாளர்களும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, சாதாரண பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த எரிபொருள் விலை ஏற்றம் என்கின்ற ஒன்றுகளை தான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, எரிபொருள் இறக்கம் என்கின்ற இதுக்காலே அவருடைய நன்மைகளை நேரடியாக அவர்கள் பெறக்கூடியதாக இல்லை. உதாரணமாக, இந்த பொருளாதாரம் இவ்வளவு நலிவடைந்து சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் மிக கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த காலத்திலே இலங்கையுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாம் அடிக்கடி கூறிக்கொண்டிருந்த விடயம் சிஸ்டம் சேஞ்ச் என்று கூறிக்கொண்டிருந்தார். உண்மையிலே சிஸ்டம் சேஞ்ச் என்ன மாதிரி வர அமைய வேண்டும் என்று சொன்னால், எரிபொருள் விலைகள் வந்து குறைக்கப்படுகின்ற போது உடனடியாக அதனுடைய நேரடியாக தொடர்பட்ட மின்சார கட்டணங்களிலிருந்து அனைத்து பொருட்களும் உடனடியாக குறைக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை. இங்கே அதற்கு அது குறைக்கப்பட்டு 2 கிழமைகளுக்கு பின்பு தான் இதை பற்றி கதைக்க துவங்க மீண்டும் சர்வதேச சந்தையிலே எரிபொருள் விலை ஏற்றம் என்று அறிவித்து மீண்டும் விலை ஏற்றம் வந்தவுடன் குறிப்பிட்ட 2 மாதங்கள் 1 மாதத்துக்கான அந்த அவ்வளவு நன்மைகளையும் முதலாளி வர்க்கங்கள் மட்டுமே மற்றதும் பெட்ரோல் செட் உரிமையாளர்களும் தான் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வழிய இந்த சாதாரண ஏழை மக்கள் தொடர்ச்சியாகவே அந்த வறுமைக்குள்ளே தான் சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதில் மிக ஆக கொடுமையான விடயம் என்னென்னு சொன்னால், வடக்கு கிழக்கை பொருத்தமட்டவர்கள் 30 வருடங்களாக மிக துன்பமான நிலையிலே இருந்தார்கள். இப்பொழுது பொருளாதாரம் நலிவடைந்திருந்திருக்கிற காலத்தில் கூட இந்த அற்பமான எரிபொருள் விடயங்களில் கூட அந்த நன்மைகளை இங்கே கிடைக்கக்கூடியதாக இல்லை. ஏனென்று சொன்னால், வடக்கு கிழக்கு கண்டு புரிம்பான ஒரு அழகு போல வைத்து அந்த எந்தொரு விடயங்களும், உதாரணமாக பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளாகட்டும், முட்டைகளின் உற்பத்திகளாகட்டும், இவற்றை டிரான்ஸ்போர்ட் என்ற எங்கள் அநேகமான பொருட்கள் வந்து எங்களுக்கு கொழும்பில் இருந்தால் இங்கே வருகின்றது. அந்த டிரான்ஸ்போர்ட்டை ஒரு காரணமாக காட்டி, எரிபொருளை ஒரு காரணமாக காட்டி விலைகள் வந்து ஒரு கணிசமான உயர்ந்த விலையில் தான் நான் வடக்கு கிழக்கில் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்று சொன்னால், எரிபொருள் விலைகள் என்று நிர்ணயிக்கப்படுகின்றதோ அன்றே ஏனைய பொருட்களான விலைகளையும் நிர்ணயிக்க வேண்டும் என்றுதான் நமது கோரிக்கைகளாக நாங்கள் இந்த அரசாங்கத்தை முன்வைக்கின்றோம். எரிபொருளுக்கான விலை மறுசீரமைப்பு என்பது திடீரென்று மேற்கொள்ளப்பட்ட ஒரு, அதாவது எந்த ஒரு திட்டமிடல் திட்டமிடல் இல்லாமலும் பொதுமக்களுக்கு எவ்வித முன்னறிவித்தல் இல்லாமலும் இதை செய்திருக்கின்றது. அதிலும் குறித்த சில எரிபொருளுக்கான விலை குறைப்பிலும் சில எரிபொருளுக்கான விலை அதிகரிப்பிலும் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த பெட்ரோலுக்கான விலை என்பது அதிகரித்திருக்கின்றது. இதனால் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகின்ற போது ஜால்குடா நாட்டு மக்களுக்கு வருகின்ற மருந்து மற்றும் அத்தியாவசிய தேவைகள் கொழும்பிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்படுகின்றமையால் இந்த உள்நாட்டு யாழ் மாவட்டத்திலும் பொருட்களுக்கான விலை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. அத்துடன் இந்த இலங்கையில் யாழ்குடா நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற அல்லது கொழும்பிலிருந்து வருகை தருகின்ற போது பொருட்கள் அதற்கான விலையேற்றம் என்பது எவ்வாறோ அன்றாட மக்களினுடைய வாழ்க்கையிலும் பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் காணப்பட உள்ளது. அந்த வகையில் இலங்கையிலே மேற்கொள்ளப்படுகின்ற திட்டமிடப்படாத சில செயற்பாடுகளினால் இந்த வறிய மக்கள் அல்லது அன்றாடம் கூலிக்கு பிழைப்பு நடத்துகின்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. உதாரணமாக, இந்த மின் கட்டணம் கூட எதிர்பாராத வகையில் அல்லது பொதுமக்கள் அதனை சுமக்க முடியாத அளவிற்கு
மின் கட்டண அதிகரிப்பை இலங்கை அரசு மேற்கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அண்மையில் இந்த மின்கட்டண மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுவதாக கூறியிருந்தாலும் அது எவ்வாறு மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு குறைக்கப்படுமா அல்லது இன்னும் அதிகரிக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக காணப்படுகின்றது. ஆகவே இலங்கையினுடைய இந்த பொதுக்கொள்கை வகுப்பில் ஒரு கல்விமான்களை உள்ளடக்கியதாக அல்லது பொருளாதார நிபுணர்களை உள்ளடக்கியதாக அவர்களினுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதான இந்த பொதுக்கொள்கை வகுப்பானது இலங்கையினுடைய நிலையான அபிவிருத்திக்கும் அல்லது இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்குமான ஒரு வழியாக காணப்படுகின்றது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.